இவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் மாதிரி விசுவாசிச்சு என்ன எவ்வளோ தூரம் போயிடுச்சு தெரியுமா இப்போ நான் சொன்னேன் ஆவிக்குரிய உலகத்தில் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இவங்க இறங்கிட்டாங்க கல்யாணத்தையே வச்சாச்சு ஒரு ஒரு நாள் வந்துச்சு வச்சாங்க வச்சு நான் ஆவிக்குள்ள இப்போ முதலாவது என்ன பண்ணுறேன் கென்னத் கோப்பிலண்ட கல்யாணம் பண்ணுறேன்னு இவங்க ஆவிக்குள்ளேயே கல்யாணம்லாம் பண்ணுறாங்க முட்டாள்தனம் கல்வாரி சிறுவையில் மரணத்தையும் திருடுற வேலையும் அந்த இதெல்லாம் பண்ணல கல்வாரி சிலுவையில செய்த முடித்த எல்லாவற்றையும் கிருபை கொடுத்திருக்கிறது அதை மட்டும் தான் விசுவாசத்துல எடுக்க முடியும் எதையாலாம யோசித்துட்டு இருக்க கூடாது இப்ப விசுவாசம்னா கரெக்டா புரிஞ்சிக்கணும் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எங்க போனோம் கிருபை எதை ஆயத்தமாக்க வச்சிருந்தோம் எங்க இருக்கு இந்த வேதத்துல இருக்கு எல்லாத்தையும் கடவுள் ஆயத்தம் பண்ணிருக்காரு அது எல்லாமே இந்த வேதத்துல இருக்கு இங்க போய் அத நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்க வாழ்க்கையில இயற்கை உலகத்துக்கு வந்துடும் ஏன் அது வந்துடும் தான் இருக்கு அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்ததாக விசுவாசம் வேலை செய்கிறது இதே மாதிரிதான் பயமும் வேலை செய்து பாருங்க நீங்க விசுவாசிக்கல வச்சுக்கோங்க நல்லா சொல்றேன் எல்லாம் நீங்க விசுவாசத்தில் செயல்படவில்லை என்றால் தானாக பயம் செயல்படும் ரொம்ப இருக்கணும் நீங்க விசுவாசிக்கலாம் விசுவாச என்னது நான் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்ததாக பேசுறேன் நான் பேசுகிற நேர்மறையான பதில் அதான் விசுவாசம் இத பேசலன்னா நான் விசுவாசிக்கலன்னா தானாக பயம் செயல்படும் பயம்னா என்ன தெரியுமா ஓ நான் நாய்க்கு பயங்க அது கிடையாது இல்லைங்க எனக்கு எலி பார்த்தா பயம் அது இல்லை பயம் அது பயம்தான் பயம் ஆனால் அதை விட பெருசு பயம் என்ன பண்ணும் தெரியுமா பிசாசுடைய விசுவாசம் அது தேவனுடைய விசுவாசம் எப்படி தேவன் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்து எல்லாவற்றையும் வந்து தருமோ இருக்கிறான் அழிக்கவும் கெடுக்கவும் நாசமாக்கவும் திருடவும் கொள்ளையடிக்கவும் அழிக்கவும் அதுக்கு தான் அவன் அதுக்கு தான் வரோம் அப்ப நீங்க பயந்தீங்கன்னா தானாக பண்ற வேலை எல்லாம் வாழ்க்கையில வந்துடும் யோபுக்கு அப்படிதான் ஆச்சு யோபு விசுவாசிக்கல யோபு என்ன பண்ணா பயந்தான் என் பிள்ளைங்க எல்லாம் ஒரு நாள் செத்து போயிருவாங்களோ என் இருக்கிற ஆடு மாடல் எல்லாம் ஒரு நாள் செத்து போயிருமோ எவனோ ஒருத்தன் வந்து என் ஒட்டகத்தையும் கழுதியும் ஓட்டிகிட்டு போயிடுவான் சரி அப்படிலாம் யோசிப்பான்றேன் பார்த்துங்களா இப்ப நான் படுத்தே இருக்கேன் திடீர்னு இந்த பில்டிங் அப்படியே ஆடி கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்றது அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கற்பனை இதெல்லாம் என்னது பயம் இது அது அது எப்படி விசுவாசம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுமோ பயமாக அது எல்லாத்தையும் செஞ்சு வச்சிரும் அதனால தான் நான் என்ன பண்ணும் அதற்கு என் மனதுக்கு இடம் கொடுக்காமல் விசுவாசத்துல என்ன இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்க வேண்டும் அப்போ இங்கே ஒன்று பேர் ஒன்று பதிமூணில் என்ன போட்டிருக்கு இயேசுவின் மேலே இயேசுவின் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் அவருடைய கிருபையின் மேலே சரி திருப்பி பா வாசிப்ப பாருங்க எப்படி பதினொன்று ஒன்று ரெண்டு வார்த்தை சொன்ன கன்ஃபர்மேஷன் டைட்டில் டீட் கன்ஃபர்மேஷன் நம்பர் எஸ்எம்எஸ் உதாரணம் சொன்ன எப்படி உறுதியாக என்னுடையது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது இன்னொன்று சொல்றேன் உங்க கார் வந்து உங்க வீட்டில் இருக்கு என்ன அந்த காருடைய பத்திரம் ஆர்சி சி சொல்லுவாங்கல்ல அது உங்க கையில இருக்கு அப்ப அந்த கார் யாருக்கு சொந்தம் உங்களுக்கு சொந்தம் நான் எவ்வளவோ சொன்னாலும் அதுல இருந்து முடியவே முடியாது என்ன சொல்வீங்க வெயிட் பண்ணுங்க சார் வெயிட் பண்ணுங்க நான் எடுத்துட்டு வரேன் ஆர்சி புக் எடுத்துறேன்னு ஓ என்ன பண்ணுவீங்க பாருங்க ஆர்சி புக்கில் என் பேர் எழுதி இருக்குது இது என் கார் இதுன்னு தான் என் காருன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இல்லை சார் அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு வந்து அவ்வளோ காசுலாம் கிடையாது உங்களுக்கு என்ன படிப்பு இருக்குது அந்த கார் வாங்குறதுக்கு ஆ உங்கள் ஹைட் என்ன எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க நீங்கள் அதெல்லாம் இந்த கார்லாம் கிடையாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் ஒன்றும் செய்ய முடியாது அந்த கார் என் கார்னு எழுதி வச்சிருக்கு அது எண்ணு தான் அது எண்ணுடையது நிச்சயமாக அது எண்ணு தான் அப்படின்னா அவ்வளவு அடிச்சு உறுதியா சொல்லுவோம் ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டா இப்படி அடிச்சு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் வெற்றி ஒன்னுடையது செழிப்பு ஒன்னுடையது ஐஸ்வர்யம் ஒன்னுடையது அந்த வீடு ஒன்று அந்த உயர்வு ஒன்று அந்த காரு ஒன்று அடிச்சு உங்க கையில கொடுத்திருக்காரு கிறிஸ்தவ என்ன சொல்றாங்க தெரியுமா நம்மளுக்கெல்லாம் வராது சார் அது எப்படி வரும் நம்மளுக்கெல்லாம் படிப்பே இல்லை நம்மளுக்கு ஹைட்டே இல்ல ஏதாவது சொல்றது ஆனா உலகத்துல பத்திரம் இருக்குதுங்க என்கிட்ட வீட்டுக்கு பத்திரம் வச்சுட்டு உங்க நிலத்துல வேற யாராவது வீடு கட்டினா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க கட்டு போட்டுங்க நம்ம என்ன பண்ண முடியும் கடவுள் தான் பார்த்து ஏதாவது வழி செய்யணும் இப்படி கட்டி போட்டுட்டோம் நம்ம போக வேண்டியதுதான் அப்படியே போவீங்க நான் போக மாட்டேன் அப்படிலாம் என் வீடு ஏன் ஏன்னாலும் என் பத்திரம் என் பேர் இருக்குது நீ ஏன் வந்தால் உள்ளேங்க நீ என்ன பண்ணியோ தெரியாது இடிப்பியா என்ன பண்ணியோ எனக்கு தெரியாது என் இடம் அப்படின்னு உறுதியாக சொல்லுவோம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவ்வளவு உறுதியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக உங்களுடையதுதான் அது வேற யாருதோ கிடையாது நிச்சயமாக அது உங்களுடையது அப்போ நீங்க வந்து சுகம் உன்னுடையதுன்னு நான் சொல்றப்போ உடனே என்ன சொல்லுவாங்க சொல்றேன் வியாதியா இருக்கீங்க நான் சொல்றேன் கடவுள் உங்களுக்கு கல்வாரிசையில் ஏற்கனவே சோகத்தை கொடுத்துட்டாரு விசுவாசிங்க கண்டிப்பா சுகம் உண்டாகும் இந்த வியாதியெல்லாம் நீங்க போயிடும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா சுகம் அடைஞ்ச மாதிரியே உணரலையே எப்படி பேசுது பார்த்தீங்களா உணரலையே இன்னும் இருக்கிற வழி இங்க பாருங்க வீக்கம் அப்படியேதான் இருக்கு கண்ணு பார்க்குது கால் அது உணருது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி செயல்படுகிறது அப்ப இந்த ஐம்புலங்கள் வந்து தப்பு கிடையாது சிலர் வந்து இதை ஒரு எக்ஸ்ட்ரீமா எடுத்துட்டு போயிட்டு ஐம்புலங்களே பிசாசுட்டாங்க உண்மையாதான் உங்களுக்கு தெரியுமா தெரியல நல்ல சாப்பாடா சாப்பிடக்கூடாது ஏன் அதே நீ ருசிச்சு சாப்பிடுற அப்படியே சாப்பிடு போட்டு அப்படியே சாப்பிடு விழுங்கிடும் அப்படியே நல்லா ருசிச்சு சாப்பிட்டா நீ பாவம் செய்யற ஐம்புலங்கள் உலக உலகம் நல்ல சட்டை போடக்கூடாது ஏன்னா நல்ல சட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல உணர்வு வரும்ல வரும்ல உங்களுக்கு வந்தது இல்லையா எனக்கெல்லாம் வரும் ஒரு நல்ல சட்டை எடுத்து போட்டோன்னா அப்படி கண்ணில் பார்த்தோன்னா ஆடை நல்லா இருக்கேன் நம்மளுக்கு அப்படின்னு வரும்ல உங்களுக்கு ஒரு புது சட்டை போட்டு பாருங்க ஆ பட்டு சாலை போய் கட்டி பாருங்க ஒரு சூட்டை போய் கடையில் போட்டு பாருங்க எப்படி மாதிரி வந்துடும் அப்படி கண்ணாட்டிலேயே வேற மாதிரி பார்ப்பாங்க அதெல்லாம் பண்ண கூடாது ஏன் அது பூமிக்கு இயற்கை உலகத்துக்கு பண்ணது அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் பாவம் அப்படின்னு இல்லைங்க பாவம் கிடையாது ஐம்புலங்களை வச்சதே ஆண்டவர் தான் உங்க உடம்புல ஐம்புலங்களை வச்சது யாரு நீங்க தொட்டீங்கன்னா உணர்ற மாதிரி வச்சது யாரு ஆண்டவர் தான் வச்சாரு அவ்வளோ வண்ணத்தெல்லாம் இப்போது இந்த வண்ணத்து பூச்சிலாம் இருக்குது பாருங்கள் ரொம்ப கலராக இருக்குது இந்த டிவிலாம் இப்போலாம் பயங்கரமான டிவிலாம் வந்துருச்சு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அதெல்லாம் பார்த்து அவ்வளோ ஜோராக அழகாக இருக்குது ஆடாட்டா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றோம் அந்த பார்க்கறதுக்கு கொடுத்த கண் யார் பார்வை கொடுத்தது அவர் தான் கொடுத்தாரு அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னா அப்படி அப்போ ஐம்புலங்களை கொடுத்தது அவர்தான் தான் ஆனால் கல்வாரி சிலுவையில் இயேசு சம்பாதித்ததை எடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது இல்லை அதுக்கு விசுவாசம் ஒன்று இருக்கு அந்த விசுவாசம் இந்த ஐம்புலங்களை காட்டிலும் மேலான ஒரு உலகத்தில் உள்ளது ஐம்புலங்களுக்கு மேல இருக்குது விசுவாசம் அப்போ சுகமடைவதற்கு ஐம்புலங்கள்ல பத்தி பேசாதீங்க பேசவே கூடாது ஐஸ்வர்யத்துக்காக விசுவாசிக்கிறீங்க பணத்துக்காக விசுவாசிக்கிறீங்கன்னா ஐம்புலங்கள்ல செயல்பட்டு கூடாது அது இல்லைங்க சார் பாக்கெட்ல கை விட்டேன் எங்க பாருங்க காலியா இருக்கு வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க பாருங்க காலியா இருக்கு வீடு அப்ப என்ன அர்த்தம்னா ஐம்புலங்கள்ல செயல்படுறீங்கன்னு அர்த்தம் நீங்க எப்படி செயல்படணும் விசுவாசத்துல செயல்படணும் எப்படி விசுவாசத்துல செயல்படுறது தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசணும் அதுதான் விசுவாசத்துல செயல்படுறது தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசினீங்கன்னா தான் அந்த ஆவிக்குரிய உலகத்திலிருந்து இயற்கை உலகத்திற்கு எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறது வர ஆரம்பிக்கிறது திருப்புவம் ரோமர் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழு ரோமர் பத்து பதினேழு ஆதலால் விசுவாசம் கேள்வி வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் விசுவாசமும் வார்த்தையும் ஒண்ணு விசுவாசம் வார்த்தையினால தான் வரும் வார்த்தை விசுவாசருக்கு வார்த்தை இல்லைன்னா விசுவாசம் இல்ல விசுவாசத்தையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது வார்த்தையில் இல்லை அதனால தான் அதை விசுவாசிக்க முடியாது தான் அது வராது வேற வார்த்தைகள்லாம் இருக்கு எப்படி ஐஸ்வர்யம் இருக்கு அதை போய் அதை சொன்னீங்கன்னா அதற்கு வேண்டிய விசுவாசம் உங்களே வருகிறது நான் வந்து மனதளவில் உள்ள விசுவாசத்தை சொல்ல பாருங்க சின்ன வயசுல நம்ம வந்துட்டு இதெல்லாம் படிச்சிருக்கோம் வசனெல்லாம் படிச்சிருக்கோம் இருபத்தி மூணாம் சங்கீதம் தொண்ணூத்தோரா சங்கீதம் ஒன்னா சங்கீதம் அது சங்கீதம் இந்த சங்கீதம் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் எங்க இருக்கு அதெல்லாம் எங்க இருக்கு ஒன் ஒன் சார் ஒன் டூ 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 இதெல்லாம் எங்க இருக்கு எங்க இருக்கு மனதுல இருக்கு காலையில எந்திரிச்சு பல்ல இப்படி தேக்கணும்ன்றது எங்க இருக்கு மனதுல இருக்குது வலது காலில் உள்ள ஷூவா வலது காலில் போடணும் இடது காலில் உள்ள ஷூ இடது காலில் போடணும்னு எங்க இருக்கு மனதை இருக்கு சின்ன பையனுக்கு இல்ல அவன் நேற்று தான் ஷூ போட பழகிருக்கான் அவன் மாத்தி கால் விடுவான் அவனுக்கு தெரியாது நடக்கவும் தெரியாதுல்ல சில இப்பதான் நடக்க ஆரம்பிக்க நடக்க தெரியாது ஃபர்ஸ்ட் எந்த கால் எடுத்து வைக்கிறதுன்னு தெரியாது அப்படியே அதே பிடிச்சி அப்படியே தடுமாறி அப்படியே வருவோம் ஆனா நீங்களும் அப்படிதான் வர மாட்டீங்க அல்ல உங்களுக்கு எந்த காலை எடுத்து வைக்கணும்னு தெரியும் டாபக்குன்னு எந்திரிச்சு போவீங்க ஏன் ஏன் போறீங்க எப்படி வந்துச்சு மனதுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு பல வருஷமா நடந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் பல வருஷமா ஷூ போட்டிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் அப்போ தேவனுடைய வார்த்தையா மனப்பாடம் பண்ணிக்கலாம் நிறைய வசனம் படிச்சுக்கோங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லது ஆனா அங்க நின்ற கூட சிலர் வசனம் எல்லாம் பயங்கரமா சொல்லுவாங்க அந்த வசனம் ஆத்திரியுங்க ஒருத்தங்கள்ட்ட நான் பேசிட்டு இருந்தேன் பாருங்க சொன்ன அவங்கதான் பிரச்சனையா பேசிருந்தாங்க அது சரியில்லை இது சரியில்லை குடும்பத்தில் அவன் பையன் ஒரே சேட்டப் பண்ணுறான் சின்ன பசங்க சேட்டப் பண்ண தான் செய்வாங்க அவன் வச்சு அவங்க ரொம்ப கஷ்டம் அவன் ஐயோ ஒன்று வச்சுக்கவே முடியாதுங்க ஒரு கணவர் அவரும் சரியில்லை ரொம்ப கஷ்டம் வேலையில இப்போ சரியில்லை பிரச்சனை ஒரே பிரச்சனை பேசிட்ட உடம்புலாம் வலிக்குது சரி சரி கடவுளுடைய வார்த்தை வந்து சொல்லுது பாருங்க உங்க பிள்ளை எப்படி இருப்பான்னு கடவுள் வார்த்தை சொல்லுது வியாதியாக இருக்கிறப்போ என்ன செய்யணும்னு சொல்லிருக்குது எனக்கு சோகம் உண்டா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கன்னா அது தெரியும் எனக்கு அந்த அந்த அதிகாரம் எனக்கு நான் தெரியாத உங்களெல்லாம் விட நான் நிறைய படிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் விட நீங்க நல்லா படிச்சா ரொம்ப சந்தோஷம் நல்லதுதான் எனக்கும் தெரியாது எல்லா உனக்கும் தெரியாதுதான் ரொம்ப சந்தோஷம் இயேசு சுகம் அது எனக்கு தெரியுங்க இயேசு தலைமையில சோகமான அது தெரியுமே அப்பத்தையும் தண்ணி அது எனக்கு தெரியுங்க அப்பத்தையும் தண்ணி வியாதி நிமிட்டு விளக்கு அது தெரியும் அது என்ன பண்றது இப்போ அது என்ன பண்றதா அதை சொல்லுங்க அதெல்லாம் இங்க இருக்கட்டும்ங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த கஷ்டம் அந்த பிரச்சனை ஒரே பிரச்சனையா இருக்குது என்ன பண்றாங்க இவங்க இவங்க இங்க இருக்கிறத மதிக்கவே இல்லை எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில செஞ்சு முடிச்சிருக்காருன்னு சொல்றேன் ஏசு செஞ்சு முடிச்சுட்டாருங்கண்ணா ஏசு செஞ்சு முடிச்சது இருக்கட்டும் சார் என் பிரச்சனை வந்து இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை இது எப்படி இருக்குன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் ஹாஸ்பிட்டல் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ மாத்திரம் டாக்டர் அதெல்லாம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு இப்போ இப்போ எனக்கு பாருங்கள் உடம்பு சரியில்லை அது சரி பண்ணுங்க அதுக்கு தான்ப்பா ச டாக்டர் உங்களுக்கு புரியல சரி பண்ணுங்க ஃபஸ்ட்டு அப்புறம் தான் நான் மருந்து சாப்பிட முடியும் எப்படி வியாதியில் மருந்து சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டதான் எப்படி இருக்கும் அப்படி தான் இன்றைக்கி கிறிஸ்தவங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க நீங்கள்லாம் பாக்கியவான் வியாதிப்பட்டா என்ன சொல்லணும்னு தெரியுது வியாதியே வரக்கூடாது வந்துச்சுனாலும் விடக்கூடாது தோர்த்தி அடிச்சிடணும் இயேசுவின் நாமத்தினால என் சர்வத்தில் இருந்து வியாதியை வெளியே போ எப்படி நீ உள்ள வர போச்சு அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வத்தினால் வியாதியின் சர்வத்தில் விட்டு நீக்கிடுகிறார் வெளியே போ நான் சுகமானேன் இயேசுவின் தலைமுகளால் சுகம் நீங்க சொன்ன உடனே வந்துடலாம் இன் கேஸ் வரலன்னா என்ன பண்ண போறீங்க எனக்கு தெரியுங்க அது வராது சொன்ன உடனே ஒன்னும் செய்ய முடியாது டாக்டர் வாங்க டாக்டர் கிட்ட போ அப்ப என்ன அர்த்தம்னா உங்க விசுவாசம் இன்னும் இருதயத்துக்கு போல எங்க இருக்கு மனதிலேயே இருக்கு பாருங்க கடவுள்கிட்ட பிரச்சனை கிடையாது என் மனதில இருந்து என் இருதயத்துக்கு இறங்கல அதனால தான் வெளிய}}{|விடிடல சுகம் உங்களுக்கு உள்ளதான் இருக்கு செளிப்பும் உள்ளதான் இருக்கு இப்போ இங்க இருந்து நீங்க வெளிய வரலனா நான் என் மனது ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் நான் ஏதோ பண்ணனும் நான் சரி பண்ணனும் என் மனசா அதுக்கு தான் இந்த வார்த்தைக்கு போய் சொல்லிடே இருக்கணும் சுகமானேன் சுகமானேன் வியாதி இருக்கு அது சுகமானேன் இடுப்பு வலிக்குது சுகமானேன் முட்டியும் சேர்த்து வலிக்குது சுகமானேன் காலம் வலிக்குது எந்திரிக்க முடியல படுத்துச்சு சுகமானேன் ரெண்டு நாளாச்சு ஆச்சு சுகமானேன் அவ்வளவுதான் அதுல மாற்றம் இல்லை ஏன் மாற்றம் இல்லை இது வந்து ஒரு பத்திரம் இது வந்து ஒரு உறுதி நம்பர் என்ன உறுதி நான் சுகமானேன் பத்திரத்தில் எழுதியிருக்கு இல்லைங்க உங்களுக்கு வந்து பயங்கரமான வியாதி இருக்குது அந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க இது எப்படி இருக்குன்னா உங்க இடத்துல இன்னொருத்தன் வீடு கட்டிட்டான் கட்டிட்டு போட்டோம் உங்க சரீரம் இருந்துட்டு போட்டோம் நான் சுகமானேன் உனக்கு காசே நிக்காது உனக்கு காசே வராது உனக்கு அறிவே இல்ல உனக்கு படிப்பே கிடையாது நீ உருப்புடே மாட்ட ஐஸ்வர்யவான் நான் ஞானம் உள்ளவன் இந்த பூமியில நான் உயர்ந்திருப்பேன் பலருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன் எங்க இருந்து சொல்றேன் எதை வச்சு சொல்றேன் இந்த வார்த்தை சொல்றதுனால சொல்றேன் ஒரு நாளும் உங்க தகுதியை பாக்காதீங்க எல்லா தகுதிக்கும் மேலான ஒரு தகுதி இருக்குது அதான் நீங்கள் நீதிமான்ன்ற தகுதி அது நீங்க நீதிமானா தான் இருக்கீங்க உலகத்துல சொல்றதெல்லாம் வச்சு யோசிக்கவே கூடாது ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது அவங்க சொன்னாங்க இதை சொன்னாங்க அவசியமே கிடையாது நான் ஐஸ்வர்யவான் எல்லாரும் சொல்லுவோமா நான் ஐஸ்வர்யவான் எல்லாரும் திருப்பி சொல்லுவோமா நான் ஐஸ்வர்யவான் சரி இப்போ இந்த விசுவாசமும் வார்த்தையும் ஒண்ணுதான் விசுவாசம் வார்த்தையே இல்லைன்னா விசுவாசமே இல்ல இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க தான் எதிரி சரியா நீங்க தான் எதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு வந்து விசுவாசம் இருந்துச்சுன்னா எப்பயுமே செஞ்சிருவேன் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு நீங்க தான் எதிரி நான் விசுவாசத்தினால எல்லாத்தையும் செஞ்சிருவேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு விசுவாசம் எப்படி வரும்னு தெரிஞ்சு போச்சு நீங்க எதை தாக்குவீங்க வார்த்தையை கேட்க விடாம தாக்குவீங்க கரெக்டா நீங்க பேச்சு எதிரி கிடையாது பேச்சுக்கு சொல்றேன் நீங்க வந்து என்ன பண்றீங்க எனக்கு விசுவாசத்தில் நான் எல்லாம் எடுத்துக்குவேன்னு தெரியும் நான் அடையக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க நான் விசுவாசத்துல வளராம பாத்துக்குவீங்க இந்த வார்த்தையை கேட்க விட கூடாது வேற என்ன பண்ணுவோம் அதை தவிர மத்த எல்லாத்தையும் கேட்க விடுவீங்க ஆ நீ பேசு பக்கத்து வீட்டுக்காரன் கிட்ட பேசு எதிர் வீட்டுக்காரன் கிட்ட பேசு ஆ அவன் என்ன பண்ணா நம்ம மச்சான் அவன் என்ன பண்ணா அந்த கதை பேசலாம் ஆ அவன் என்ன பண்ணான் அந்த கதை பேசலாம் ஏதோ கோயில்லயும் வந்துட்டு ஆலயத்துக்குலாம் போவாங்க போனா அவர் விசுவாசத்தை பேச மாட்டார் ஒரு அடிப்பார் உன்ன உதப்பார் உன்ன ஊதி போடுவார் நாசமாக்குவாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ பண்றதெல்லாம் சரி எதையாவது பேசுறது விசுவாசம் இல்லை எதையோ பேசுறது என்ன ஆகும் விசுவாசம் வரவே செய்யாது ஏன்னா வார்த்தையே கிடையாது இதை தான் பண்றான் வார்த்தையை கேட்க விட மாட்டான் வார்த்தையை உங்க வாயில சொல்ல வைக்க மாட்டான் என்ன பண்ணுவான் தெரியுமா இதை கோயில விடுங்க வீட்டில் என்ன பண்ணுவான் தெரியுமா எதையாவது பிரச்சனை உண்டு பண்ணி விட்டுருவான் எதையாவது பிள்ளை ஏதாவது பண்ணோம் அன்னைக்கு பார்த்து ஷேட்டை பண்ணுவோம் அன்றைக்கி தான் நெஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க நல்லா விசுவாசத்தில் பேசலான்னு அன்னைக்கு வந்து அவன் பயங்கரமாக ஷேட்டை பண்ணிட்டுருப்பான் போச்சு உனிய வச்சு இன்னும் அதான் பண்றது அப்படின்னு வந்துட்டு இந்த பக்கம் இந்த அப்பா அம்மா அது தாத்தா பாட்டி எல்லாம் எல்லாம் ஒரு வழி பண்றது இங்கே ஒரு பக்கம் வேலைக்கு போலான்னு பார்த்தா தான் வந்துட்டு மோலாளி ஊர்ல இல்லாத பேச்சு பேசிட்டு இருப்பார் ஆக மொத்தம் இந்த வார்த்தையில உள்ள ஒரு வார்த்தைய விட விட மாட்டான் அதான் எய்மே ஏன் இந்த வார்த்தைய சொல்லிட்டீங்க முடிஞ்சு போச்சு வந்துருமே அது புரியுதா வெற்றி செழிப்பு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் உள்ள இருக்கு இத பேசவே விட மாட்டான் யோசித்து பாருங்க நீங்களே யோசித்து பாருங்களேன் ஒரு நிமிஷம் அப்படியே உக்காந்து நேத்து முந்தா நேத்து போன வாரம் ஏதாவது பேச விட்டான நான் ஐஸ்வர்யவான் நான் வெற்றியா இருக்கேன் செழிப்பு ஒரு பத்து நிமிஷம் பேச விட்டுருமா மாட்டான் நீங்க சொல்லலாம் அப்படின்னு வேத்த எடுத்து ஒன்னுதான் போன் அடிக்கும் என்ன மச்சா ரொம்ப நாளாக ஃபோனே காணும் அப்படின்னாங்க ஏன் இவ்வளோ நாள் ஃபோன் இல்லை இந்த இப்போ தான் எடுத்தீங்களே பைபிள் அவ்வளோதான் போச்சு அவன் பேசினான் ஏதோ கதை பேசுவான் ஏ அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான் ஓ அப்படியே போச்சு சரி இவனுக்கு அடிச்சு ஃபோனை படிச்சு கேளு அப்படின்னா அவனுக்கு அடிச்சு ஃபோன் அவ்வளோதான் நாளே முடிஞ்சு போச்சு ஐஸ்வர்யவான்னு சொன்னி